ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஒரு பழைய ஸ்கூல் 1980s கட்டப்பட்டது. பஹாங் மாநிலத்தில் இருக்கிற ஒரு ஸ்கூலில் நடந்த ஒரு உண்மை சம்பவம் தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு கேஷ் டிகர் உண்மை சம்பவம். நம்ம சேனலுக்கு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவை உங்கள் இயர்ஃபோன் யூஸ் பண்ணி பாருங்க. உண்மை சம்பவம் சீசன் 5. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த சம்பவம் யாருக்கு நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தர், அவர் பேருக்கு வந்து பேர் கொடுத்துக்கலாமே, அவருக்கு வந்து ராக்கின்னு பேர் கொடுத்துக்கலாம். ஸோ இந்த ராக்கி வந்து இது ஒரு பஹாங்கில் இருக்கிற ஒரு ஸ்கூலாக மனுங்களாக படிச்சுட்ருக்காரு. அந்த சம்பவம் இந்த பர்டிகுலர் இன்சிடென்ட் எப்போ நடந்துச்சு பார்த்தீங்கன்னா, 2003 நடந்தது. ஓகே, இந்த ஸ்கூல் பேரை வந்து யாரும் கேட்காதீங்க. இது வந்து ஒரு பிஎன்சி காலத்தில் நம்ம பேரை சொல்ல முடியாத ஒரு சூழ்நிலை. அப்போ என்ன சொல்லியிருந்தாருன்னா, அந்த ஸ்கூல் வந்து ரொம்ப பெருசாக இருக்கும். அந்த ஸ்கூலோட கேட்டை திறந்த கையோடய வந்து முன்னுக்கே வந்துட்டு பெரிய ஃபீல்டு இருக்கும், அதாவது திடல் இருக்கும். இப்போ டெய்லி வந்துட்டு மண்டேனாக்கா வந்து இந்த ஸ்கூலில் வந்து ஒரு அசம்பிளி நடக்கும். இப்போதும் பல ஸ்கூலில் நடக்கிற மாதிரி தான் ஒரு பிரிம்புணர் நடக்கும். அப்போ இந்த ஸ்கூலில் வந்து ஒரு பில்டிங்கில் ஒரு பர்டிகுலர் டாய்லெட் வந்துட்டு சீல் பண்ணி வச்சுருக்காங்க. நம்மளாம் வந்துட்டு அந்த பில்டிங் பக்கத்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து போகிறதுக்கு வேலை இல்லைனா அங்கே வந்து பெரிய குருவெலாம் இருக்கும். அப்போ இந்த சில சில கிளாஸஸ் தான் அங்கே இருக்கும், பெரிய குரு தான் மெயின் அங்கே இருக்கும். அப்போ இந்த ஒரு பர்டிகுலர் டாய்லெட் வந்துட்டு பல வருஷங்களாக மூடி வச்சுருக்காங்க, யாருமே அந்த டாய்லெட் யூஸ் பண்ணக்கூடாது. ஆக்சுவலி அது வந்து ஒரு கேர்ள்ஸ் டாய்லெட் தான். அப்போ எல்லா ஸ்டூடெண்ட்டுக்கும் அந்த பிரிம்புணனில் ஆரம்பத்துலேயே வந்துட்டு சொல்லியிருப்பாங்க, இந்த ஸ்கூலுக்கு ஃபர்ஸ்ட் போவாங்கள்ல ஸ்டூடெண்ட்ஸ்லாம். ஸோ இவரும் அந்த பக்கத்து போனதே இல்லை, இத்தனை வருஷமாக ஸ்கூலில் படிக்கிற போனதே இல்லை. ஸோ இப்போ மேற்கொண்டு அந்த ஏரியாவுக்கு போனாலே வந்துட்டு இவருக்கு பர்டிகுலர் வந்துட்டு இவர் போனாலே வந்துட்டு யாராச்சும் அங்கே நின்று பார்க்குற மாதிரி, அந்த பில்டிங்க்கு போனாலே வந்துட்டு அப்படி கூஸ்பம் ஆகும். ஏன்னா அந்த டாய்லெட் இருக்கிற அந்த ஃப்ளோரே வந்து ரொம்ப கிரிப்பியாக இருக்கும்னு சொல்லியிருந்திருக்காரு. ஏன்னா அந்த ஃப்ளோரே வந்து அவங்க யாரும் யூஸ் பண்ணுறதில்ல, அதுக்கு கீழே உள்ள ஃப்ளோர் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. அப்போ ஒரு நாள் என்ன நடக்குதுன்னா, இவருக்கு வந்து அங்கே நிறையா ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. ஒன் ஆஃப் த ஃப்ரெண்ட் யாருன்னு பார்த்திங்கன்னா, ஒரு ட்வின்ஸ் பிரதர்ஸ் இருக்காங்க. அவங்களுக்கு வந்து ஒரு பேர் கொடுத்துக்கலாம், ஒருத்தர் பேர் நம்ம ராஜான்னு வச்சுக்கலாம், ஒருத்தர் பேர் வந்து மோகன்னு வச்சுக்கலாம். அப்போ இந்த ராஜாவும் மோகனும் வந்துட்டு ட்வின்ஸ் பிரதர்ஸ். அப்போ ராஜா வந்து இந்த ஸ்கூலில் வந்து ஒரு ப்ரீஃபேக்டாக இருக்கார், புங்காவாசாக இருக்கார். மோகன் வந்து நார்மலான ஒரு ஸ்டூடெண்ட், எப்படி நம்ம ராக்கி இருக்காரோ ஸோ அதே மாதிரி மோகன் நார்மலான ஒரு ஸ்டூடெண்ட். இப்போ ஒரு நாள் வந்து இந்த ஒரு அசம்பிளி நடக்குது மண்டே மார்னிங். இப்போ இந்த ராஜா வந்துட்டு டியூட்டிக்கு போயிடுறாரு, ஏன்னா அவர் வந்து ப்ரீஃபேக்டில். ஸோ அவர் வந்துட்டு டியூட்டிக்கு போயிடுறாரு. அப்போ இந்த கூட இந்த மோகனை வந்துட்டு என்ன பண்ணுறாரு, அவரும் அந்த பிரதர் கூட போயிடுறாரு. ஏன்னா அவங்க ரெண்டு பேரும் ட்வின்ஸாக இருக்காங்களே, ஸோ அவங்கள வந்து அவ்வளோ சாம் பண்ண முடியாது, அடையாளம் கண்டுபிடிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு இந்த மோகனை வந்துட்டு கூட போயிடுறாரு. ஏன்னா இந்த மோகனுக்கு வந்துட்டு ரொம்ப நேரம் அந்த அசம்பிளியில் நின்றுக்கிட்டு இருக்கிறது வந்து அவருக்கு பிடிக்கல, அவர் வந்து அசம்பிளியை பொந்தேங்க அடிக்கிறாருன்னு வச்சுக்கலாமே. ஸோ அதனால் என்ன பண்ணுறாரு, இந்த பிரதர் கூடயே ஃபாலோ பண்ணிவிட்டு ரவுண்ட்ஸ்க்கு போக ஆரம்பிச்சிடுவாங்க. ஏன்னா சில ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அசம்பிளியை பொந்தேங்க அடிச்சுட்டு இந்த கிளாஸ் ரூம்லேயே தூங்குறது, கிளாஸ் ரூம்லேயே உட்காந்துருக்குலாம் இருக்கும்ல. ஸோ அதனால் வந்து நார்மலாக புங்காவாஸ் போய் செக் பண்ணுவாங்க. ஆனால் ராஜா தான் புங்காவாஸ், ஆனால் அந்த தம்பி வந்து சும்மாவே இவர் அந்த அசம்பிளியை பொந்தேங்க அடிக்க இவர் வந்து ஃபாலோ பண்ணிட்டு போகிறாரு. நம்ம ராக்கி சொன்னபடி பார்த்தாக்க அந்த ரெண்டு ட்வின்ஸ் பார்த்தாக்க ராஜமோகன் இருக்காங்களே, ஸோ இந்த ரெண்டு பேரும் வந்து ஏறக்குறைய கொஞ்சம் நாட்டியான ஒரு ஸ்டூடெண்ட் தான் இந்த ஸ்கூலில். நாட்டி தான், அதாவது ரொம்ப பேட் ஸ்டூடெண்ட், ஒரு கெட்ட பையன் அப்படின்னு சொல்ல முடியாது, நாட்டி கொஞ்சம் கொஞ்சம் சேட்டப் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அப்போ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணுறது நார்மல். அப்போ இவர் வந்து பந்தயம் கடிச்சு இவர் வந்து அந்த அண்ணன் கூடயே போய்ட்டு ரவுண்ட்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஏன் நம்ம ராக்கிக்கு வந்து அவங்க வந்து பந்தயம் கடிச்சாங்க தெரியுதா, ராக்கியும் இந்த பிரதரை வந்துட்டு ஏறக்குறைய வந்து சேம் கிளாஸ் அந்த சேம் ரோவில் தான் நிற்கிறாங்க. அப்போ அவர் வந்து பந்தயம் கடிச்சு போகிறது ராக்கி பார்க்குறாரு, ஏய் போவாதான்னு சொல்கிறாரு. ஸ்டீல் வந்துட்டு எனக்கு கடுப்பாக இருக்குங்க நிற்க சொல்லிட்டு அவர் போயிடுறாரு. ஸோ அந்த அசம்பிளியில் டீச்சர்ஸ்லாம் வந்து இந்த மாதிரி டாக் கொடுத்துட்ருப்பாங்க, இன்ஃபர்மேஷன்லாம் சொல்லிகிட்டு இருப்பாங்களே, சொல்லி கொடுத்துட்டே இருக்கிற வேலையில் அந்த அசம்பிளி இந்த ஸ்கூல்லேயே வந்து அப்படியே அமைதியாக இருக்குது. ஸோ கண்டிப்பாக எல்லாரும் ஸ்கூலோட அந்த அசம்பிளி ஃபீல் பண்ணியிருப்பீங்க சின்ன வயசில். ஸோ எப்படி இருக்குன்னு தெரியும் அந்த அமைதி. அந்த மாதிரி அமைதியாக இருக்கிற போது இந்த பர்டிகுலர் பில்டிங்கில் ஒரு டாய்லெட் வந்து சீல் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலை, அந்த பில்டிங்லேருந்து கத்துற சத்தம் வந்து எல்லாருக்கும் கேட்குது. எல்லா ஸ்டூடெண்டும் அந்த பக்கத்து திரும்பி பார்க்குறாங்க, டீச்சர்ஸ் எல்லாமே வந்து அந்த பக்கத்து திரும்பி பார்க்குறாங்க, என்ன சத்தம்ண்டு, ஐ மீன் யாரோ கத்துன மாதிரி சத்தம் கேட்குதே. சரியான லவுடாக வந்துட்டு
ஒரு ஆள் கத்தனை அப்படி இருக்குமோ அந்த மாதிரி சத்தம் வந்து கேட்குது. எல்லாரோடைய பார்வையும் அந்த பக்கத்து பார்க்குறாங்க. அப்போ ஸ்கூல் படிக்கிற டைமில் கண்டிப்பாக இந்த மாதிரி அசம்பிளியில் இந்த மாதிரி விஷயம் நடந்தாக்கா ரொம்ப வந்து சந்தோஷமாக இருக்கும். ஐயோ அசம்பிளி முடிச்சிட்டாங்க பாதியோடுன்னு. ஸோ அப்போ அந்த எல்லாம் அப்படியே பேனிக் ஆகுது. இப்போ எல்லோரும் என்ன சொல்கிறாங்க, டீச்சர் என்ன சொல்கிறாங்கன்னா, ஓகே பங்காஸ் எல்லாமே வந்துட்டு பாதி பங்காஸ் வந்துட்டு வாங்க, ஸோ தென் டீச்சர்ஸும் வந்து போகிறாங்க அங்கே, மற்ற ஸ்டூடெண்ட்ஸ்லாம் வந்து உங்களோட கிளாஸ் ரூமுக்கு கிளம்பிடுங்கன்னு சொல்லிடுறாங்க. அப்போ நம்மளோட ராக்கியை வந்து கிளம்பிடுறாரு. ஸோ நம்ம ராக்கிக்கு என்ன நடந்துச்சுன்னு தெரியலன்னா கண்டிப்பாக நம்மளுக்கும் தெரியாது. ஸோ எப்படி அந்த விஷயம் நம்ம ராக்கி ஷேர் பண்ணார்னா, ராக்கியோட பிரதர் வந்துட்டு கத்துவா பங்காஸுக்கு பின்னலும் நடந்திருக்காரு. ஸோ அப்போ அந்த இன்சிடென்ட் நடந்தோன்னே எல்லா வாத்தியாரும் அங்கே போனாங்களே. ஸோ அந்த பங்காசம் போனாங்களே. ஸோ கத்துவா பங்காசோட பின்னலும் நம்ம ராக்கியோட பிரதரை வந்துட்டு அங்கே போய் பார்க்குறாங்க. ஸோ அவருக்கு வந்துட்டு ஏ டு சைட் அங்கே நடந்துச்சுன்னு அவருக்கு தெரியும். ஸோ அவர் தான் நம்ம ராக்கி கிட்டே அந்த இன்சிடென்ட் சொல்லியிருக்காரு. ஸோ அங்கே எல்லாமே போய் அந்த இடத்துக்கு போன கையோட இந்த ரெண்டு ஸ்டூடெண்ட்டை வந்து பார்க்குறாங்க. இவங்க எங்கே இருக்காங்கன்னா, அந்த ஹண்ட்ரட் டாய்லெட் இருக்குல்ல, அந்த அந்த ஏற்கனவே சீல் பண்ணி வச்சிருந்த டாய்லெட், அதுக்கு முன்னால் இந்த ரெண்டு ட்வின்ஸ் பிரதரும் உழுந்து கிடக்குறாங்க, ராஜாவும் மோகனும். ஸோ அவங்கள வந்துட்டு தட்டி எழுப்புறாங்க, அவங்க எந்திரிக்கல. ஸோ உடனே என்ன பண்ணுறாங்க, அங்கே இருக்கிற அந்த பங்காவாஸ் அந்த அந்த டீச்சர்ஸ் எல்லாமே வந்து தூக்கிக்கிட்டு இல்லை பங்காவாஸ்னு ஒரு ரூம் இருக்கும். ஸோ அங்கே கூட்டிகிட்டு வந்துடுறாங்களே ரெண்டு இந்த ரெண்டு ஸ்டூடெண்ட் தூக்கிட்டு வந்துடுறாங்க. ஏன்னா அவங்க அன்கான்ஷியஸாக இருக்காங்க. அப்போ அந்த ஸ்கூல்லேயே வந்து சில சில பேருக்கு வந்து அந்த ரீடிங்ஸ்லாம் தெரியும். ஸோ படித்து பார்க்குறாங்க, சரியாக வரல. அப்போ கிட்டத்தில் நியர்பை அவங்க இருக்கிற வீட்டு அந்த ஸ்கூல்கிட்டையே இருக்கிற ஒரு உஸ்தாட்டை வந்து கூப்பிடுறாங்க. ஸோ கொஞ்சம் நேரம் கழித்து ஒரு உஸ்தாட்டம் வராரு. ஸோ வந்த கையோட, ஏன்னா அவங்களுக்கு தெரியும் அது வந்து ஹண்ட்ரட் டாய்லெட், அந்த டாய்லெட்டுக்கிட்ட போனாக்கா என்னச்சும் நடக்கும்னு அந்த ஸ்கூலில் உள்ளவங்க எல்லாத்துக்கும் தெரியும். அதனால தான் வார்னிங் ஏற்கனவே கொடுத்துருப்பாங்க எல்லாத்துக்கும். ஸோ அப்போ நார்மலாக அவங்க படித்தாக்கா சரியாக வரலன்னு சொல்லிட்டு தான் அந்த உடனே அந்த உஸ்தாட்டை கூப்பிட்றாங்க. அந்த உஸ்தாட வீடு கிட்டே இருக்கிற சி உடனே வந்துடுறாரு. ஸோ வந்த கையோட அவர் அந்த குரானில் இருக்கிற சில வேர்டிங்ஸ்லாம் படிக்கிறாரு. அதுக்கப்புறம் ஹோலி வாட்டர்னு ஒன்று இருக்கும், அவங்க வச்சுருப்பாங்களே. ஸோ அந்த தண்ணியை வந்து இந்த பாய்ஸ் ரெண்டு பேர் மேலேயும் தெளிக்கிறாங்க. ஸோ தெளித்த கையோட தான் வந்துட்டு இந்த ரெண்டு பேரும் வந்து கண்ணையும் முழிக்கிறாங்க. ஸோ முழித்த கையோட அவங்க வந்துட்டு அப்படியே ஒரு மாதிரியாக தலைலாம் வந்து அப்படியே ஒரு மாதிரியாக அவங்களுக்கு தலையை பிடிச்சிக்கிறாங்க. அப்படியே மயக்கமாக இருக்குது. ஸோ அவங்களால வந்து சரியாக பேச முடியல. ஸோ கொஞ்சம் நேரம் வந்து உட்காந்துருக்காங்க சைலண்ட்டாக. இப்போ அங்கே இருக்கிறவங்க எல்லாமே கேட்குறாங்க, ஏய் என்னாச்சு என்னாச்சு, வாத்தியாரம் கேட்குறாங்க. அவங்க அப்படியே ப்ளரா வந்துட்டு எல்லாத்தையும் பார்க்குறாங்க, அந்த ரூம்பையே சுற்றி பார்க்குறாங்க. திரும்ப அந்த உஸ்தாத் என்ன பண்ணுறாரு, அந்த வேர்டிங்ஸ் வந்து படித்து இவங்க ரெண்டு பேர் முகத்தில் வந்துட்டு ஒரு மாதிரியாக ஊதுறாரு, படித்து படித்து ஒரு மாதிரியாக ஊதுறாரு. ஸோ அந்த ஸ்டூடெண்ட் ரெண்டு பேத்துக்கும் வந்து ஒரு மாதிரி கான்ஷியஸ் வருது, திரும்ப அந்த ஞாபகம்லாம் வர மாதிரி வருது. அப்போ அந்த ரூமில் இருக்கிற மற்ற ப்ரிஃபெக்ஸ் எல்லாம் வந்துட்டு கிளம்ப சொல்லிடுறாரு, உஸ்தாத் நீங்கள் போங்கன்னு. பேலன்ஸ் இருக்கிற அந்த குத்தோப்பங்காஸ் பின்னலும் குத்தோப்பங்காஸ் அப்புறம் ஒன்று ரெண்டு டீச்சர் தான் இருக்காங்க, அந்த உஸ்தாட் இருக்கார். ஸ்டூடெண்ட்ஸ்லாம் போகவும் அப்போ இந்த காய்க்கு வந்து அந்த ட்ரீட்மெண்ட் செய்யவும் ரிச்சுவல் ட்ரீட்மெண்ட் செஞ்சுட்டு இருக்கோம். கொஞ்சம் டைம் ஆயிடுது, கொஞ்சம் நேரம் ரிலாக்ஸ் பண்ண விடுறாரு. ஸோ ஆஃப்டர் கொஞ்சம் நேரம் ரிலாக்ஸ்லாம் பண்ண கையோட அந்த ரெண்டு ட்வின்ஸ் பேசுகிறாங்க. என்ன சொல்கிறாங்கனாக்கா, அவங்க வந்து ரவுண்டிங் பண்ணிகிட்டே இருந்திருக்காங்க, அப்புறம் அந்த பில்டிங் கிட்டே போயிருக்காங்க. இவங்க தான் கொஞ்சம் நாட்டியான ஸ்டூடெண்ட் வச்சேன். ஸோ அப்போ அந்த டைமில் வந்து நம்ம ஒண்டியே தான் ரவுண்ட் பண்ணிகிட்ருக்கோம், இந்த நேரத்தில் பேய் வந்து நின்றா எப்படி இருக்கும், அந்த டாய்லெட்டில் இந்த மாதிரி ஒரு அமானுஷம் இருக்குன்னு சொல்கிறாங்க, அது உண்மையா, அப்போ ஏ இருக்காது, ஆமாம் பார்ப்போம். ஸோ அந்த மாதிரி அந்த வயசில் நாட்டியாக தானே இருப்பாங்க. ஸோ அப்போ அந்த மாதிரி பேசிக்கிட்டே வந்து அந்த பில்டிங்க்கு போயிடறாங்க. ஆக்சுவலி அந்த பில்டிங்க்கு அவங்க போகலாம், ஏன்னா அங்கே சின்ன ஒன்றும் பேலன்ஸ் கிளாஸ் ரூம்லாம் இருக்குது. ஆனால் அந்த டாய்லெட்டோட ஃப்ளோருக்கு வந்து யாரும் போக மாட்டாங்க, ஏன்னா அங்கே இருக்கிற கிளாஸ் ரூம் யாரும் யூஸ் பண்ணுறதில்ல. ஆனால் இருந்தாலும் இந்த ரெண்டு பாய்ஸும் நம்ம இருக்காங்க மேலே போயிருக்காங்க, அந்த டாய்லெட் இருக்கிற அந்த படிக்கட்டு ஏறி போயிருக்காங்க, அந்த டாய்லெட்டுக்கே போயிருக்காங்க, என்ன தான் இருக்குது பார்த்துருவோம். அப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அங்கே போய்ட்டு அந்த கதவை வந்து தட்டியிருக்காங்க, அந்த டாய்லெட் கதவை. டீனேஜர் ஆச்சே, ஸோ வயசு பசங்க, பேய் இருக்கா இல்லையான்னு ஒரு ரிசர்ச் பண்ணுற வயசு தானே அது. அப்போ இந்த டாய்லெட்டுக்கு அது போய் தட்டியிருக்காங்க மொதல். அதுக்கப்புறம் இந்த சத்தமாக வரல, எதுவுமே நடக்கலை. அதுக்கப்புறம் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, சிரிச்சுக்கிட்டே வந்துட்டு அந்த கதவு வந்து எத்தியிருக்காங்க, ரெண்டு பேரும் டமால் டமால்னு எத்தியிருக்காங்க. அப்போ அந்த கதவு வந்து திறக்கல, அதான் சீல் பண்ணிட்டாங்களே, எப்படி திறக்கும், திறக்காது. ஸோ அங்கே இருந்துகிட்டே சிரிச்சுக்கிட்டே வந்துட்டு, இதெல்லாம் ஒன்றுமே இருக்காது, இது வந்துட்டு சும்மா தான் சொல்கிறாங்க போல், வேறு மேபி வேறு என்னச்சும் உள்ளுக்கு வச்சுருக்காங்க போல், மேபி என்ன திங்ஸ் வச்சுருக்காங்க போல். அவன் இவங்களும் வந்து பல வருஷங்கள் இங்கே படிச்சுட்டாங்களே, ஸோ பல வருஷங்கள் இந்த கதை தானே கேட்டிருக்காங்க, பேய் இருக்குது பிசாசு இருக்குது, நம்ம ஒன்றும் பார்த்தது இல்லையே, அதை தானே நம்புவோம் அப்படின்னு சொல்லி அந்த ஒரு இதில் என்ன பண்ணுறாங்க, அது அந்த கதவு வந்து ஒரு மெட்டல் டோர். அப்போ அந்த கதவுக்கு மேலே ஏறி அவங்க வந்து பார்த்தாங்கன்னா உள்ளுக்கு அந்த டாய்லெட்டில் என்ன இருக்குன்னு தெரியும். இது வந்து எக்ஸாக்ட்லி வந்து அந்த வாஷ்ரூம் அந்த டாய்லெட் உள்ளுக்கு உள்ள
அந்த கழிவறை இல்லை, இது கணக்குக்கு வந்து அந்த மெயின் டோ, அதை உள்ளுக்கு திறந்து போனால் தான் உள்ளுக்கு இன்னும் நாலஞ்சு போர்ஷன் இருக்கும்ல. ஸோ அப்போ அந்த மெயின் டோ தான் மெயினாக பூட்டியிருக்காங்க. அப்போ அந்த மெயின் டோக்கு மேலே வந்து ஒரு ஹோல் இருக்குது, ஒரு ஒரு வாட்டர் மாதிரி இருக்க இடம், கை வச்சு என்ன அங்கே உள்ளுக்கு நடக்குன்னு பார்க்கலாம். அப்போ என்ன சொன்னாங்கன்னா, ஏய் வா மேலே ஏறி பார்க்கலாமா உள்ளுக்கு என்ன இருக்குன்னு. அப்போ ரெண்டு பேரும் சிரிச்சுக்கிட்டே என்ன பண்ணுறாங்க, ரெண்டு பேரும் ஜம்ப் பண்ணி அந்த கதவுக்கிட்ட எக்கி பார்த்துருக்காங்க. ஸோ பார்த்தவுடனே தான் இவங்க வந்து அப்படியே கீழே விழுந்து மயக்கப்பட்டுருக்காங்க. ஸோ என்ன நடந்துச்சு, என்னத்தை பார்த்த அப்படின்னு சொல்லி அங்கே இருக்கிறவங்க டாக்டர் அமீன் அங்கே இருக்கிற அந்த டீச்சர்ஸ்லாம் கேட்கும்போது அவங்களால சொல்ல முடியல, சொல்ல வராங்க, இல்லை தலையை மட்டும் ஆட்டுறாங்க, பேச முடியல, வாயை திறக்க முடியல. அது என்னத்தை பார்த்தேன்னு அந்த விஷயத்தை மட்டும் அவங்களால சொல்ல முடியல, ஆனால் இட்ஸ் ஹாரிபிள்னு சொல்கிறாங்க. அப்போ அந்த நேரத்தில் வந்துட்டு இந்த உஸ்தாட் வந்து திரும்ப அவங்களுக்கு ஒரு ரிச்சுவல் செஞ்சு கிளம்ப சொல்லிடுறாங்க. அப்போ அந்த டீச்சர் கேட்குறாங்க அங்கே இருக்க டீச்சர், ஏன்னா இந்த ஸ்கூலில் அந்த அந்த வாஷ்ரூம் வந்து அந்த டாய்லெட் வந்து பல வருஷங்கள் பூட்டி கிடக்குதுல்ல. அப்போ அந்த டீச்சர் என்ன சொல்கிறாங்கன்னா, என்ன உஸ்தாட் ஏன் என்ன ஓகே தானே போய் உங்களுக்கு. அப்போ டீச்சர் உஸ்தாட் சொல்கிறது, ஓகே நான் க்ளீன் பண்ண வேண்டியதை க்ளீன் பண்ணிட்டேன், தே ஆர் ஃபைன், அவங்க ஓகே. அப்போ என்னத்தை பார்த்துருப்பாங்க அப்படின்னு சொல்லி அந்த டீச்சர் கேட்கும்போது, மேபி அவங்க வந்துட்டு அந்த ஒரு ஆங்கிரியான ஒரு ஃபேஸை பார்த்துருக்கலாம் அந்த அமானுஷத்தோட, இல்லை அந்த அமானுஷம் இவங்களை வந்து தாக்கியிருக்கலாம், அதாவது பேய் யாரன்னு சொல்லுவாங்களே பேய் இறஞ்சிருச்சின்னு. ஸோ அந்த மாதிரி ஏதாச்சும் நடந்திருக்கோம் அப்படின்னு இந்த உஸ்தாட் சொல்கிறாரு. ஓ அப்போ கிளியராக தெரியாத அவஸ்தா என்ன நடந்துச்சுன்னு தெரில, அந்த ரெண்டு பாய்ஸ் மட்டும் தான் தெரியும், ஆனால் அவங்க தான் சொல்ல மாட்டாங்களே. ஏன்னா சில நேரத்தில் சில விஷயங்கள் ரொம்ப அப்படியே பயம் கொடுத்துருச்சுன்னா அதை திரும்ப சொல்கிறதுக்கோ நினைக்கிறதுக்கோ வந்து நம்மளுக்கு தைரியம் வராது. பார்த்தா இவங்க சின்ன பையனுங்க தானே, டீனேஜர்ஸ் தானே. ஸோ பார்த்துக்குங்க, அடுத்த ட்ரிப் இந்த மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் யாரையும் விடாதீங்க. சம்டைம்ஸ் வந்து உயிருக்கு ஆபத்து வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது, தெரியும் தானே இந்த வாஷ்ரூமோட இந்த டாய்லெட்டோட இஸ்திரி அப்படின்னு சொல்லி இந்த உஸ்தாட் கேட்கும்போது, அப்போ அந்த டீச்சர் சொல்கிறாங்க, ஆமாம் சொல்லியிருக்காங்க என்கிட்ட, இன்னொரு டீச்சர்லாம் சொல்லியிருக்காங்க உஸ்தாட் இந்த இஸ்திரி எனக்கு தெரியும் அப்படின்னு இந்த டீச்சர் சொல்கிறாங்க. ஓகே டீச்சர் நான் முதல் கிளம்புறேன் சொல்லிட்டு இந்த உஸ்தாட்டை கிளம்பிடுறாரு. அதுக்கப்புறம் இந்த ரெண்டு பாய்ஸும் வராங்க கிளாஸ் ரூமுக்கு போடுறாங்க. இப்போ நம்மளோட ராக்கியை பார்க்குறாங்க. ஸோ ராக்கியை பார்த்து அந்த நடந்த விஷயம் ஏறக்குறைய விஷயத்தை தான் சொல்கிறாங்க. இல்லைடா நாங்கள் போயிட்டு சுற்றிட்டு இருந்தோம், திடீர்னு அந்த ஒரு இடத்துக்கு நாங்கள் போகணுன்னு தோணுச்சு, யாரோ இருந்த மாதிரி இருந்துச்சு, யாரை கூப்பிட்ட மாதிரியும் இருந்துச்சு, அவங்க தெரில எங்களுக்கு சரியாக தெரியல, அதனால தான் நாங்கள் போனோம், நம்ம தான் நம்ப மாட்டோமே, ஆனால் இப்போ சொல்கிறேன்டா யாரும் போகாதீங்க அப்படின்னு சொல்கிறாரு. இந்த ராக்கி கிட்டே அந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பேசிக்கிறாங்க. ஸோ அன்னிலேருந்து இந்த ராக்கி ஸ்கூல் படித்து முடித்து வெளியாகிற வரைக்கும் ராக்கியும் சரி அவரோட ஃப்ரெண்ட்ஸும் சரி யாருமே வந்து முடிஞ்சளவுக்கு அந்த பில்டிங்க்கே போக மாட்டாங்க. ஏன்னா அந்த ஒரு இன்சிடெண்ட் வந்து அந்த ஃப்ரெண்டுக்கு கணந்ததை நேராக பார்த்துருக்காங்களே, ஃப்ரெண்டோட மூஞ்செல்லாம் வந்து அப்படியே பூச்சாட் ஆயிடுது, அப்படியே விழுத்து போன மாதிரி ஆயிடுது அவங்க ரெண்டு பேர்த்துக்கும். ஸோ ஏறக்குறைய வந்து ஒரு 2-3 days வந்துட்டு அவங்க வந்து சரியாகவே பேசி சரியாகவும் பழகலை. ஏன்னா அந்த இன்சிடெண்ட் வந்து அவ்வளோ பாதிச்சிருக்கு. ஸோ அது தான் வந்து நம்மளோட சப்ஸ்கிரைபர் நம்ம ராக்கி வந்து நம்மக்கிட்ட ஷேர் பண்ணியிருந்தார். அதாவது இது ஒன் ஆஃப் த இன்சிடென்ட், இவர் படிக்கிற காலகட்டத்திலேயே நடந்திருக்கு, அதாவது 2003. ஆனால் இந்த ஸ்கூல்லேயே இன்னும் பல விதமான அமானுஷங்கள் சம்பவங்கள் நடந்திருக்குன்னு சொல்லி ஷேர் பண்ணியிருக்காரு. அதுவும் சில டீச்சர்ஸ்க்கே நடந்த சில சம்பவங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தார். அதுவும் இந்த இன்சிடெண்ட்டுக்கு அப்புறம் இவர் இன்சிடெண்ட்டுக்கு அப்புறமும் சரி இன்சிடெண்ட்டுக்கு முன்னாடியும் சரி அந்த ரூமர்ஸ் ஒன்று ஓடிட்டுருக்குல, இந்த டாய்லெட்டுக்கு போகாதீங்க இங்கே அமானுஷம் இருக்குன்னு. ஸோ அந்த டைம்லேயும் பல கதைகள் இவர் கேட்டிருக்காரு. ஸோ அதாவது இந்த ஸ்கூலில் நடந்த பல உண்மை சம்பவங்கள் வந்து கேட்டிருக்கேன். ஸோ அந்த சம்பவங்கள் தான் என்ன, இந்த ரெண்டு ட்வின்ஸ் பாய்ஸ் இருக்காங்களே ராஜமோகன் இருக்காங்களே, இவங்களுக்கு என்னதான் நடந்திருக்கும் அந்த நேரத்தில் எட்டி பார்க்கும்போது அந்த டாய்லெட்டில் என்னதான் நடந்திருக்கும், ஏன் இது வரைக்கும் அந்த டாய்லெட் வந்து சீல் பண்ணியே வச்சுருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் ஆன்சரை மறக்காமல் நம்ம காமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் கொடுங்க, ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த வீடியோவோட இந்த எபிசோடோட பட்டு வீடியோவை பாருங்கள்.